இருக்கிறது ஓகேவா ஸோ சிவோட வேல்யூஸ் என்னம்மா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ ரெண்டு சைன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கணும் ப்ராக்கெட் இருக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆர் ஃபால்ஸ் ஓகேவா ஸோ சரியா தவறா ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ எப்பயுமே ஒரு நம்பரோட எதிர்மறை என்னவாக இருக்கும் அதனுடைய ஆப்போசிட் சைனாக இருக்கும் ஓகேவா ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டின் எதிர்மாரி என்னவாக இருக்கும் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டாக இருக்கும் ஓகேவா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆங்ஸர் மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது என்னம்மா தவறு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மைனஸ் தொண்ணூறு ப்ளஸ் மைனஸ் முப்பது விச் இஸ் ஈக்குவல் டு அறுபது ஓகேவா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாவே எவ்வளோமா வருது ஒன் டுவெண்ட்டி வருது ரெண்டுமே ரெண்டுமே நெகட்டிவ் சைனு சோ கண்டிப்பாக இது என்னவா இருக்கும் தவறாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு ஓகேவா ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணால் நூறுன்னு வருது அதனுடைய சைன் என்னமா வரணும் மைனஸ் வந்துருக்கணும் ஸோ கண்டிப்பா இதுவும் தவறு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க கூட்டுக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதனுடைய ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணி போடணும் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் போடணும் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணிடலாமா இப்போ இங்கே பாருங்க மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டென் ஓகேவா ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது மைனஸ் மைனஸா இருக்கு ஸோ நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் ரெண்டுமே ஹேட் பண்ணிட்டு வர ஆன்சர் மைனஸ்ல போட்டுரும் ஓகேவா அப்போ மைனஸ் ஹண்ட்ரட் பிளஸ் மைனஸ் டென் ஓகேவா ரெண்டையும் ஹேட் பண்ண என்னமா வருது ஹண்ட்ரட் அண்ட் டென் வருது ஓகேவா ஸோ இதனுடைய சைன் என்ன பண்ணணும் இந்த இடத்துல மைனஸாக போட்டுருவோம் ஓகேவாமா சிம்பிள் சம் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டுவெண்ட்டி பிளஸ் மைனஸ் செவன்டி டூ ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணும் செவன்டி டூலருந்து டுவெண்ட்டி மைனஸ் பண்ணி இதனுடைய லார்ஜஸ்ட் நம்பர் செவன்டி டூ ஸோ மைனஸ் சைன் போடணும் ஓகேவா அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு சைன் இருக்கா ரெண்டுமே மைனஸ் பண்ணி இதில் இது லார்ஜஸ்ட் நம்பரும் அதனுடைய சைன் போட்டுக்கும் ஸோ இங்கே மைனஸ் தான் லார்ஜஸ்ட் நம்பரும் ஓகேவா அப்போ என்ன ஆகும் டுவெண்ட்டி பிளஸ் வந்துருக்குமா நெக்ஸ்ட் சம் நம்ம டேரெக்டாக போட பார்க்கலாமா ஓகேவா ஸோ இப்போ பாருங்க எயிட்டி டூ பிளஸ் மைனஸ் ஆஃப் செவன்டி ஃபைவ் ஓகேவா ஸோ இதில் எயிட்டி டூ பிளஸ் மைனஸ் ஆஃப் செவன்டி ஃபைவ் வந்துருக்காமா ஓகேவா ஸோ இது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது என்னதுமா லார்ஜஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கு செவன்டி ஃபைவ் வா கண்டிப்பாக கிடையாது எயிட்டி டூ தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேவா ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வந்திருக்கும் செவன் வரும் ஓகேவாமா ஸோ செவன் அப்படின்றது என்ன செவன்மா பாசிட்டிவ் செவன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் பயிரலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பிளஸ் மைனஸ் ஆஃப் ஃபிஃப்டி டூ ஸோ ரெண்டுமே மைனஸாக இருக்கு ஸோ ஆட் பண்ணிடலாமா ஸோ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பிளஸ்

இரண்டாம் தாள் தேர்வில் பதிமூணு கேள்விகளுக்கு தவறான பதிலையும் அளித்துள்ளார் அவர் அளித்த தவறான 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 மதிப்பெண்களை காண்க ஓகேவா சோ தேன்மொழி அப்படின்ற பர்சன் என்ன பண்றாங்க ஒரு தேர்வை வந்து அட்டன் பண்றாங்க ஓகேவா அதுல ஒவ்வொரு தப்பா ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் ஓகேவா அவர் ரெண்டு எக்ஸாம் அட்டன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தாலையும் செகண்ட் தாலையும் அட்டன்ட் பண்றா ஸோ ஃபர்ஸ்ட் தாலில் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் பண்ணிடுறான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் தாளில் என்ன பண்ணிடுறா பதிமூணு கொஸ்டினுக்கு தவறா அட்டன் பண்ணிடுறான் ஓகேவா அப்போ அவளுடைய குறைக்கப்பட்ட மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா அப்போ எப்படிம்மா எழுதணும் தவறான பதிலுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு தலை என்ன பண்ணியிருக்கா இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு தவறாக பதில் அளிச்சிருக்கிறாள் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா இருபத்தி ஐந்து கேள்விகளின் பதில் தவறு ஓகேவா அப்போ தவறு அப்படின்னு என்னமா அது வந்து நெகட்டிவ் மார்க் ஓகேவா குறைக்கப்படும் அப்படின்னா அது எந்த இடத்துல வரும் மைனஸ் ஒன்ல வந்துடும் ஓகேவா ஸோ குறைக்கப்படும் அப்படின்னாவே மைனஸ் ஒன்ல இன்க்ளூட் ஆயிரும் அப்ப என்ன ஆயிரும் மைனஸ் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ ஃபஸ்ட் தாளில மைனஸ் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா செகண்ட் தாள்ல பதிமூணு கேள்விகளின் பதில் வந்து தவறா எழுதியிருக்கா ஓகேவா ஸோ மைனஸ் பதிமூணு மதிப்பெண்கள் ஓகேவா அப்ப குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் தான் நம்மளுடைய கொஸ்டின் அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தாள் பிளஸ் செகண்ட் தாள் ஓகேவா ஃபர்ஸ்ட் தாலில் எவ்வளோ மதிப்பெண் குறைஞ்சிருக்குது மைனஸ் இருபத்தஞ்சு மார்க் ஓகேவா செகண்ட் தாளில் பதிமூணு மார்க் குறைஞ்சிருக்கு அப்போ ரெண்டுமே என்ன ப்ராசஸ்மா மைனஸ் ப்ராசஸ் ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடலாம் ஸோ இருபத்தஞ்சு பிளஸ் பதிமூணு எவ்வளோமா முப்பத்தி எட்டு ஓகேவா என்ன முப்பத்தெட்டு மைனஸ் முப்பத்தெட்டு அப்போ தேன்மொழி பெற்ற மொத்த மதிப்பெண்களின் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோமா மதிப்பெண் மைனஸ் முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க ஒரு போட்டி நடத்துறாங்க ஓகேவா ஸோ அதில் எத்தனை குழு இருக்கிறாங்கன்னா ரெண்டு குழு இருக்கிறாங்க ஏ மற்றும் பி குழுவின் மதிப்பெண்கள் ஏ குழுவின் மதிப்பெண் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ பி குழுவின் மதிப்பெண் மைனஸ் இருபது ஜீரோ முப்பது இந்த இரு குழுக்களில் யார் அதிக மதிப்பெண்ணை பெற்றுள்ளார் மற்றும் எந்த குழு அதிகம் மதிப்பெண்ணை பெற்றது ஓகேவா ஸோ ஏ பி அப்படின்ற ரெண்டு குழு இருக்குது ஓகேவா சம்மாக ஒரு போட்டி நடத்துகிறாங்கம்மா அதில் ஏ பின்னு ரெண்டு குழு இருக்குது ஸோ ஏ குழுவின் மதிப்பெண் எவ்வளோமா முப்பது மைனஸ் இருபது ஜீரோ ஓகேவா ஸோ இதில்லாம் என்ன பண்ணிடுறாங்க முப்பது மைனஸ் இருபது ஸோ ரெண்டுமே வெவ்வேறு சைனு ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா டென்னுன்னு வந்திருக்கும் பி குழு எவ்வளோமா மைனஸ் இருபது ஜீரோ முப்பது ஓகேவா ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு டென் வந்துருக்கும் ஓகேவா ஸோ இதுல யார் அதிக மதிப்பெண் பெற்றாங்க அதிகமாக வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஏ குழுவும் பத்து மார்க் வாங்கியிருக்காங்க பி குழுவும் பத்து மார்க் வாங்கியிருக்காங்க ஓகேவா அப்ப குழு ஏ மதிப்பெண்ணும் பி மதிப்பெண்ணும் சமம் ஓகேவா ஸோ ரெண்டுமே என்ன ஆயிருக்கும் சமமாக தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினொன்று பிளஸ் ஏழு பிளஸ் பத்து மற்றும் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து இரண்டும் சமமாக எந்த பண்பின் அடிப்படையில் சமம் செய்யப்படுகிறது ஓகேவா ஸோ இதில் எத்தனை எலமெண்ட்டுமாக இருக்குது பதினொன்றுன்றது ஒரு ஒரு எலமெண்ட்டு ஏழுன்றது ஒரு எலமெண்ட்டு பத்துன்றது ஒரு எலமெண்ட்டு ஓகேவா ஸோ மூணு எலமெண்ட்டு வர ஒரு பண்பு என்ன அப்படின்னா அது வந்து சேர்ப்பு பண்பு ஓகேவா அப்போ கொடுக்கப்பட்டுள்ள பண்பு ஒரு சேர்ப்பு பண்பாகும் ஓகே ஸோ அதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ அது ரெண்டுமே சமமானு கேட்டிருக்காங்க அப்போ பதினொன்று ப்ளஸ் ஏழு எவ்வளோமா பதினெட்டு

சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது ஓகேவா இந்த சம் என்னன்னு அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டை ஓகேவா எந்த ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணா டூன்றது ஆன்சரா வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு முழுக்களை கூட்டினால் இரண்டு வரும் என்று ஐந்து எடுத்துக்காட்டுகளை தருங்க ஓகேவா ஸோ நம்ம ரெண்டு வர மாதிரி எந்த ஒரு நம்பர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மைனஸ் ஃபைவ் பிளஸ் செவன் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் டூ வரும் ஒன் பிளஸ் ஒன்னு டூ வரும் அதே மாதிரி டென்னிலிருந்து என்ன வரும் அதுவும் டூ தான் வரும் ஓகேவா அதே மாதிரி ஃபோர் மைனஸ் டூ என்னமா வந்திருக்கும் டூ வரும் ஓகேவா அதே மாதிரி மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் எயிட்டீன் விச் ஈக்வல் டூ டூ ஜீரோ பிளஸ் டூ டூ ஓகேவா ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா ஸோ நமக்கு இதோட எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஓவர்மா ஸோ அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறேன் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காலார் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணும் ஒர்க் அவுட் பண்ணி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம செவன்த் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம கிடையாது ஓகே ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டாக நம்ம மூவ் ஆகிட்டோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள என்ன பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கொடுக்குற ஒர்க்ஸ் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓகே கேர்ள்ஸ் ஸோ கொடுத்துருக்குற இன்னைக்கு ஹோம் ஒர்க்ஸ் என்னம்மா எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நமக்கு இன்றைக்கி ஹோம் ஒர்க்ஸ் ஓகேவா ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஏதாவது டவுட் இருந்தால் காலார் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ